சென்ற வாரம் வந்து இந்த கடிதம் ஒன்று எழுதியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் மெடிக்கல் கோட்டாவில் இது பேக்கப் கிளாஸுக்கு வந்து இருக்கிற இதில் வந்து மெடிசனில் வந்து 27% கொடுக்கணுன்ட்டு. நாங்கள் எங்களுடைய கிளைம் 50% இருந்தால் கூட 27% ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுக்குறத கொடுத்துருங்க முதல்ல சொன்னால் அது இன்றைக்கி அரசாங்கம் அதை ஏற்றுக்கிட்டு இருக்கு. இப்போது 27% ஆல் இண்டியா கோட்டாவில் மருத்துவத்துறைக்கு படிப்பதற்கு அது அனுமதி கொடுத்துருக்குது. மத்திய அரசு இப்போ இன்றைக்கி அனுமதியை கொடுத்துருக்குது. எல்லா செய்தி நிறுவனங்களுக்கும் அந்த செய்தி போயிருக்கும். அதனால் அது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இன்றைக்கு வந்து தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு நானும் தம்பி வில்சன் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி வில்சன் மூத்த வழக்கறி வில்சன் அவர்களும் அந்த இவரை எலெக்ஷன் கமிஷனை சந்தித்தோம். மூணு எலெக்ஷன் கமிஷனும் இருந்தாங்க, மூன்று பேரும் தேர்தல் ஆணையர்கள் மூன்று பேர் இருந்தாங்க. மூன்று பேரையும் சந்தித்து 16 ஜூனில் 2021 ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். நானும் வில்சன் போய் கொடுத்தோம். அது கொடுத்துட்டு இந்த மூணு தேர்தலில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. முகமது ஜான்கிற ஒருத்தர் இறந்துட்டார், ஏடிஎம்கே சார்ந்த பாராளுமன்ற ஒருத்தர் ராஜ்யசபா உறுப்பினர் இறந்துட்டார். அப்புறம் முனுசாமி வைத்திலிங்கம் இந்த ரெண்டு பேரும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க, எம்எல்ஏ ஆனதுனால ரிசைன் பண்ணாங்க. இந்த மூணு சீட்டு வேக்கண்டாக இருக்குது. இந்த மூணு சீட்டுக்கு தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி போன தடவை கொடுத்தோம், கடிதம் கொடுத்தோம். விரைவில் அதை பார்த்து முடிவு பண்ணுறோன்னு சொன்னாங்க. அது தொடர்பாக நினைவூட்டுறதுக்காக இன்றைக்கி திருப்பி தலைவர் தளபதி அவர்கள் ஆணையின் பேர் நாங்கள் இன்றைக்கி ரெண்டு பேரும் போனோம். போயிட்டு பார்த்துட்டு அதை பார்த்து டீட்டெயிலாக இப்போ சில கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க, அதெல்லாம் சொல்லிட்டோம். அதனால் மிக விரைவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மூன்று உறுப்பினர்களுக்கு ஆனால் தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் மிக விரைவில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகி கிடைக்கிறது என்பதுதான் செய்தி. அதில் சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது அவங்களுக்கு. அந்த கிளாரிஃபிகேஷனை மூத்த வழக்கறிஞர் வில்சன் வந்து நல்லா தெளிவாக சொல்லிட்டார். இந்த மாதிரின்ட்டு சொன்ன பிறகு அவங்க கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நாளைக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னங்க? ஆமாம். தனித்தனியாக லாட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் இருக்குது. குஜராத்தில் நடந்திருக்குது, மகாராஷ்டிரா நடந்திருக்குது. எல்லாம் தனித்தனியாக தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏன்னா அதில் ஸ்ட்ராட்டஜி தான், திமுகவுக்கு எல்லா சீட்டும் கிடைக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் மூணு சீட்டை வின் பண்ணுனா இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணோம். அது நடைமுறையில் இருந்தால் நான் கேட்குறேன், புதுசாக ஒன்று கேட்கலையே. இது என்ன போர்கான் கன்க்ளூஷன்? திஸ் ஆர் ஆல் நாட் த இது ஒரு நியாயமான க்வெஸ்டனாகவே எனக்கு தெரியல. எங்கே அந்தந்த கட்சிக்கு அந்தந்த நிறையா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அந்த இதில் நாங்கள் செயல்படுறோம், அவ்வளோதானே. இல்லை தப்பு ஒன்று நோ அந்தெல்லாம் காரணம் அதில் இன்பு அதில் வந்து மோட்டிவ்ஸ் எதுவும் இல்லை. அந்த தேர்தல் கமிஷனுக்கு உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதவில்லை. நல்லா சொல்லுங்கள். அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க நான் கமிட் பண்ண முடியாது, ஐ கேனாட் கமிட். தேர்தல் ஆணையம் சொல்கிறத நான் இப்போ எல்லாம் மீடியாவிலே பங்கேற்றுக்கிட்டால் அப்புறம் நான் எப்படி? நாங்கள் ஒரு அரசியல் இருக்கோம். நாங்கள் வந்து எப்பவுமே தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகள் கொள்கைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க. நாங்கள் வந்து எதையும் இப்போ எல்லாத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணி மீடியாவில் இப்போ நாங்கள் கேட்டு செயல்பட்டால் எப்படி செயல்பட முடியும்? ஆமாம், பதில் வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. அப்படி தான் சொல்ல முடியும். பாசிட்டிவாக இருந்தது. எப்போ நடத்த போகிறாங்கன்னுங்கிறது அவங்க நிடிச்சில் லெஃப்டிங் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது பொதுவாக ஒவ்வொரு வாரமும் வந்து என்னென்ன அலுவல்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு அலுவல் ஆய்வு குழு முடிவு பண்ணும். போன தடவை போன வெள்ளிக்கிழமை அலுவல் ஆய்வு குழு வந்து இது மாதிரி கேட்டு என்னென்ன அடுத்த வாரம் என்ன எடுத்துக்க போகிறோன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கணும். எதுவுமே செய்யலை, கூட்டவே இல்லை. நேற்று வந்து என்ன 14 கட்சிகள் ஒன்றா சேர்ந்து பாராளுமன்ற அலுவலகத்திலேருந்து புறப்பட்டு விஜய் சவுக் வரைக்கும் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஊர்வலத்தை பார்த்தீங்க. அங்கே என்ன உங்கள்கிட்ட மீடியாவில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் நமக்கு என்ன என்ன செய்திகளை கேட்டீங்க நாங்கள் சொன்னோம். அப்போ என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறத பற்றி தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. அந்த மாதிரி சொல்லும்போது நான் கூட உங்களுக்கு நீங்கள் கேட்டப்போ தமிழ்நாட்டு மீடியாவெல்லாம் கேட்டப்போ நான் சொன்னேன்,
இது மாதிரி எந்த இதுவும் நடக்கலாம். பாராளுமன்றத்தை நடத்துகிற பாராளுமன்ற அமைச்சரும் தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி முடிவு கொண்டு வர முடியல. அப்போ ஸ்பீக்கரும் எந்த வித முயற்சியும் ஏற்கலைன்னு கிளீனாக அவர் அவங்க ரெண்டு பேரையும் குற்றம் சாட்டி நாங்கள் நேற்று பேச சொன்னோம். அந்த அடிப்படையே என்ன எனக்கு அதுதான் தெரியாது. நாங்கள் சொன்னது உண்மை நேற்று நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கி வந்து நேற்று நைட்டே எங்களுக்கு புல்லட்டே வந்துச்சு, இது மாதிரி நாளைக்கு அலுவல் ஆய்வு கூட்டம் இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. நீங்கள் போய் பேசணும், அதே தான் சொன்னோம். அவங்களும் அதே தான் சொன்னோம். அந்த ஸ்டாண்ட்லேருந்து ஆட்சியில் இருக்கவங்களும் மாறுபட்டு பேசலை. அவங்க அஜெண்டாவை புஷ் பண்ணதுலேயே தான் இருந்தாங்களே ஒழிய, நீங்கள் வந்து பிகாசஸை பற்றி பேசுறதை பற்றி அவங்க வந்து கவலைப்படல, அதை எடுத்துகிட்டு தான் சொல்லவில்லை. திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு செய்தியாளர்களை சந்தித்த நேரலையை நாம் பார்த்தோம். அப்போது அவர் ஓபிசி பிரிவில் 27% இடஒதுக்கீடு குறித்து ஒன்றிய அரசு வெளியிட்ட அறிவிப்பு மகிழ்ச்சிகரமான செய்தி என்றும், மிக விரைவில் 3 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.